பெரிய மனலே மாற்றங்கள் வரும்போது நான் சொன்னது போல் ஏலி இன்வென்டர்ஸ் ஒரு 2.4%. சீக்கிரமாக அந்த மாற்றத்தை உள்வாங்கிக் கொள்வார், இல்லாட்டா அதில் ஒரு வழியை கண்டுபிடித்து விடுவார். சிலர் ஏலி அடாப்டர்ஸ், அவங்க ஒரு 3.4%. சீக்கிரமாக அந்த மாற்றத்துக்கு தன்னிலைப்படுத்தி கொள்வார். பிரியமானவர்களே, சந்தோஷம் அந்த மாற்றங்களை எடுத்து பழக வேண்டும். ஒரு ஐயா இறந்து போனார், மகன் அமெரிக்காவிலே நல்ல வேலையில் இருக்கிறார், இவர்களும் வசதியானவங்க, ஒரே ஒரு பையன். அப்பா இறந்து போன பிறகு வந்து சேர்றான், இஎம்ஐ காரியங்களெல்லாம் பார்க்குறான். பார்த்து முடிச்சுட்டு அடுத்த நாளே அம்மாட்ட சொல்கிறான், அம்மா இந்த வீட்டை நம்ம விலை பேசிட்டோமா, ஒரு 10 கோடி ரூபாய்க்கு பேசியிருக்கேன். அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க. அம்மாவுக்கு ஒரு எண்ணம், சரி பையன் வீட்டை விற்றுட்டு நம்ம அமெரிக்கா கூட்டு போகிறான், மகனோடு மருமகளோடு பேரப்பிள்ளைகளோடு சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லி, அப்படியாப்பா சரிப்பா அப்படிங்கிற அம்மா. இங்கே ஒரு நல்ல ஒரு முதியோர் இல்லை, நல்ல வசதியான ஒரு முதியோர் இல்லை பார்த்துருக்கணும்னு அந்த அம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அழுறாங்க, வேண்டாம்ப்பா வேண்டாம்ப்பா, நான் அவன் கூட வந்துடுறேன்ப்பா, என்னை கூட்டு போப்பா, நல்ல வசதியான அம்மா. இல்லைம்மா, உனக்கு அங்கே உள்ள சூழ்நிலைலாம் செட் ஆகாது, அந்த வெதர் செட் ஆகாது, உனக்கும் அவளுக்கும் செட் ஆகாது, இதெல்லாம் வேண்டாம்மா. இங்கன்னா உன்னை பாரு, நிறைய பெண்கள் இருப்பாங்க, நல்ல வசதியானதும்மா, இது வந்து சாதாரண அனாதைகள் மாதிரி அல்ல, நல்லா உன்னை பார்த்துக்குவாங்க, நான் எவ்வளோ பணம் ஆகுமோ அந்த பணத்தை நான் செலவழிச்சிடுறேன், இதுதான் உனக்கு நல்லதுமா, கூட்டு போகிறது பெரிய பிரச்சனை இல்லை, அங்கே போனால் நீ செத்தே போயிடுவேன், எப்படி 7 ஒன்ஸ் நான் வந்து உன்னை பார்த்துக்கிறேம்மா அப்படிலாம் சொன்னேன். அந்த அம்மாவை கதற கொண்டு போய் ஒரு நல்ல ஆர்ஃபனேஜில் சேர்த்துட்டு அந்த 10 கோடி ரூபாயும் தன்னுடைய வங்கி கணக்கில் போட்டுட்டு பிரியமானவர்கள் ஆர்ஃபனேஜுக்கு ஒரு 50,000 ரூபாய் கட்டிட்டு இவன் அமெரிக்காவுக்கு பயணப்பட்டு போகிறான். 18 மணி நேர பயணத்தை முடித்து இது நடந்த நிகழ்வாக அதில் சொல்லுகிறார். இது நடந்த நிகழ்வாக அந்த வாட்ஸ்அப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அமெரிக்கா போய் சேர்க்குறான், குளிச்சு கிழிச்சு முடிச்சுட்டு சாப்பிட உட்காரான். சாப்பிட உட்காரும்போது மனைவி கேட்குறான், ஒரு ஸ்வீட் வைமா, நடந்த நிகழ்வு ஸ்வீட் வைமாங்கிற. இல்லை இல்லை, துக்க வீட்டில் ஸ்வீட்லாம் சாப்பிடக்கூடாது. ஏன் துக்க வீடுங்கிற, எங்கள் அப்பா இறந்து 40 நாள் ஆகிப்போச்சு, என்ன துக்க வீடு, ஸ்வீட் வைமா. இல்லை, நீங்கள் பயணப்பட்டு வரும்போது தான் ஃபோன் வந்தது, அங்கே முதியோர் இல்லத்தில் உங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க, அவங்களே அம்மாவை எல்லாம் ஈமக் காரியங்களெல்லாம் அவங்களே முடிச்சிட்டாங்களா, இப்போ தான் ஃபோன் வந்தது. பிரியமானவர்களே, மாற்றங்கள் வரும், இந்த மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையை வளர்த்துக்கொள்ளுங்கள். இயேசு மாறாதவர்.